இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால் பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்போ கவனமாக பாருங்க, நான் இந்த டார்ச் அடிக்கும்போது பியூப்பலில் மூமெண்ட் இருக்கும், ஆனால் கண் இமைகள் மூடாது. அதேரா, போதும் போதும், பழக நீங்க கண்ணு கூச போகுது பாவம். சப்ஜெக்டால எதையுமே உணர முடியாது. இது என்ன ஹிஸ்டரி ஜாகிரபி பாடம்பா? சப்ஜெக்ட்ன்றீங்க, அதாவது பேர் இல்லையா? பேர் என்ன? கீஞ்சது போங்க, பேரை இப்பதான் பாக்குறீங்களா? என்ன பேர்? கேஸ் பேர் ஆனந்த். கேஸ் எல்லாம் சொல்லாதீங்க, மிஸ்டர் ஆனந்த் மரியாதையா சொல்லுங்களேன். இப்ப என்ன கேட்டு போச்சு? மரியாதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா? நானும் பாத்துக்கினே இருக்கிறேன், கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்த்து பேசினேங்கறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா, நான் ஸ்டூடெண்டா? இப்ப எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படலன்னா உணர்ச்சி இல்லைன்னு கண்ணுல டார்ச் ஆச்சு, சப்ஜெக்ட் அது இதுன்னுவீங்களா? அதனால்தான். ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்படி ஜடமா இருக்கிற அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வாழ வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்றேன் உங்களுக்கே நல்லா தெரியும், தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ நம்ம நாட்டில் இல்லை. இதில் 12 வருஷமா ஒரே பெட்டை காலி பண்ணாமல் படுத்துட்டு இருக்கிறது தேவையா? இதனால என்ன பிரயோஜனம்? இதா இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா, அதுக்கு பிரயோஜனப்படுறாரு. அதுவே பிரயோஜனம் இல்லையா? 1 question சார், 5 question கேட்கணுமா சார்? Question number 2, இந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டாருன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க சார்? நான் ஒரு டாக்டர். டாக்டர் தானே, கடவுள் இல்லையே? ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளாக கூட இருக்க முடியாத. நான் சாம்புமானே அன்பே வெங்கடாஜலம் இல்லையா? அன்பே சிவம் இல்ல? ஐயோ, அதான் சொல்லிட்டோம்மையா, புதுசாக ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தேன். ராஜாராமன், will you please get out? ஓ, அப்படி சொல்லிட்டீங்களா? அப்போ இதான் 3வது கேள்வி. நான் கெட் அவுட் ஆகும்போது கூடவே ஆனந்த் சாரியும் வாக்கிங் இட்டு போகலாமா? No way. அப்போ இதான் 4வது கேள்வி, அப்படி உங்களை மீறி நான் இட்டுன்னு போனா என்ன செய்ய போறீங்க? ஷிட், இதுக்கு தான் கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. நீங்க அதுக்கு போங்க, நான் வாக்கிங் போறேன். 5வது கேள்வி அலமீ நான் வந்து கேட்டுக்கறேன். ஏய் ராஜா, என்ன பண்ற நீ? ஒத்தே ஒத்தே ஒத்தே. ஆனந்த் சார், உன்னே கவலைப்படாதீங்க. இந்த டாக்டர்ங்கெல்லாம் 2 புஸ்தகத்தை போச்சு, தான் தான் கடவுள் நினைச்சு நிற்பானுங்க. இதுங்கெல்லாம் நம்பாதீங்க. கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேஸ் ஆகிடுவேன். உனக்கு எவனாவது டென்ஷன் கொடுத்தானா என்னன்னு சொல்லு. உன்னால் சொல்ல முடியாதோ? சும்மா மனசில் நினி, எனக்கு மனசில் SMS அடிங்க. நல்லவங்களுக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. தேட்டா ஓ ஆனந்தே, ஐயோ நான் தள்ளு வரும்போது எப்படி ஆகுனா? மேடம் மேடம் மேடம், அது கொடுங்க. ஏய், வாட் யூ டூயிங்? டூயிங் ஆ கோயிங் ஆன் பார்க்கணுங்க, தலை தொங்கிச்சு தள்ளு வரும்போதே. ஓகே மேடம், கரெக்டா. தப்பு தப்புன்னு அடிக்குது. தப்பு தப்பு இல்லை, லப்பு டப்பு. சரி, ஏதோ ஒன்று தமிழ் அடிக்குது. நான் ஆனந்த் சார், உங்க ஆர்ட் நீங்க கேக்குறீங்களா? ஐயா, காதே தெரியலீங்க. காதே கேட்கும், கண்ணு தெரியும். தமிழ் வாத்தியர் போடுறது கரெக்ஷன் குத்துனுக்குறாங்க. 1, 2, 3, மைக் டெஸ்டிங். கேக்குதா? எப்படி இருக்குது உன் இதய கனி? நீ 100% உயிரோட இருக்கிற, ஏன் 200% என்னோட 100% சேர்த்து நான் இருக்கிற வரையிலும் உனக்கு ஒரு குறையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பேன். ஒருத்தனும் ஒன்றை பயிர் மாட்டேங்கிச்சு. நான் 5 நிமிட்ஸ். ஹலோ வண்டி, அவன் சப்ஜெக்ட் வீல் சேரோட கிளாஸ் இருந்து வெளியே தள்ளிட்டு போயிட்டான் சார். டாக்டர் காளிதாசோட கையை பிடிச்சி முறுக்கி அட்மிஷன் ஃபார்மே ஃபில் அப் பண்ணாம சூசைட் கேஸ் அட்மிட் பண்ண வச்சா சார். அதுக்கு பயந்து அவர் லீவ்ல போனவர் தான். வாட் இஸ் திஸ் மார்க்க பந்து? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவ் டு ஐ நோ? ஆ, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. ஹவ் டு ஐ நோ? பட் யூ ஆர் ரைட். ஹவ் டு யூ நோ சார்? அதெல்லாம் விடுங்க சார். பாஷா கண்ணாபினான் பேசவா சார்? கஸ்மாலோ சோமாரி அப்புறம் என்ன போடா பேமானி? அது வேற சார்.